இயக்கம் வந்து பல வகைப்படும். நேர்கோட்டு இயக்கம், சுழல் இயக்கம், வட்ட இயக்கம். இதுல வட்ட இயக்கம் அப்படிங்கிறது பொதுவாக கிடைத்தள வட்டத்துல பொருள் இயக்கிறது நம்ம படிச்சிருக்கோம். ஒரு கிடைத்தளத்துல ஒரு பொருள் வந்து வட்டப்பாதையில இயக்கும் பொழுது அதுக்கு தேவையான விசை, மைய நோக்கு விசை, அதெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனா அதே மாதிரி ஒரு பொருளானது செங்குத்து வட்ட இயக்கத்துல இயங்குறப்ப அது தொடர்ந்து வட்ட இயக்கத்தை நிகழ்த்துவதற்கு மினிமம் வெலாசிட்டிஸ், அதாவது சிறும திசை வேகம், கீழே எவ்வளவு இருக்கணும், மேலே எவ்வளவு இருக்கணும். இப்ப ஒரு பொருளை வந்து நம்ம என்ன பண்றோம், நூல்ல கட்டிக்கிறோம். சும்மா ஒரு கல்லுன்னு வச்சுக்கேன், சின்ன கல்லு, அந்த கல்லை வந்து நூல்ல கட்டி இப்படி வெர்டிக்கலா சுத்துறோம். அப்ப நீங்க சுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ நம்ம சுத்துறோம்னு வச்சுக்கேன். இப்ப கீழே இருந்து பொருள் மேல போகும்போது எதிர் முடுக்கம் அடையும். எதிர் முடுக்கம் அடைஞ்சு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போறப்ப என்ன, அதோட வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப அந்த வெலாசிட்டி ஜீரோ ஆயிடுச்சுன்னா டக்கு என்ன, கீழே விழுந்துடும். அது கீழே விடாம திரும்ப கண்டினியூவஸா சுத்தணும்னா அங்க மினிமம் ஸ்பீடு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பொருள் மேல இருந்து இப்ப கீழே வருது, கீழே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா திரும்ப அது மேல போகணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கணும், அதுக்கு ஒரு மினிமம் ஸ்பீடு இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு திசை வேகங்களை கண்டுபிடிக்கிறதா இந்த செங்குத்து வட்ட இயக்கத்தினுடைய நோக்கம். அது தவிர இந்த இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி இது எப்படி இயங்குது அப்படிங்கிறதை நம்ம இதுல வந்து பார்க்கணும். ஸோ இதுல வந்து ஒரு வட்டப்பாதையில இயங்குது, செங்குத்து வட்டப்பாதையில இப்ப எப்படி இயங்குதுன்னு எடுத்துக்கிறேன், ஆன்டி கிளாக் வைஸ், கடிகாரம் சுழலக்கூடிய திசைக்கு எதிர் திசையில வந்து இயங்குது. ஸோ இதுதான் அந்த பொருள், அந்த பொருளுடைய நிறை வந்து எம் நிறை உள்ள ஒரு பொருளை எடுத்துக்கிறோம். இந்த நூல்ல கட்டி நம்ம இதுதான் நம்ம இந்த நூலுடைய இந்த முனையில தான் இங்க நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இதை சுத்துறோம். அப்ப இந்த நூலின் மீதான, நூலின் மீது அல்லது நூலின் வழியாக செயல்படக்கூடிய அந்த இழுவிசை என்னது, கேபிட்டல் டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொருளுடைய நிறை காரணமாக இதுல வந்து எம்ஜிங்கிற ஒரு கீழ் நோக்கிய ஒரு விசை ஏற்படும். ஆனா இந்த டி என்ற இழுவிசையும் எம்ஜி என்ற பொருளின் மீதான விசையும் என்ன இருக்கும், அன்பேலன்ஸ்டு போர்சஸ், சமன் செய்யப்படாத விசை. அப்ப இதை சமன் செய்யணும்னா என்ன பண்ணணும், இந்த எம்ஜிங்கிற இந்த விசையை நம்ம கூறுகளாக பிரிக்கிறோம். சரியா, கூறுகள் பிரிக்கிறது ஏற்கனவே படம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா. தீட்டாங்கிறது கிடைத்தளத்தோடு ஏற்படுத்தக்கூடிய கோணம். அப்ப கிடைத்தள கூறு வந்து என்னது, எம்ஜி காஸ் தீட்டா, செங்குத்து கூறு எம்ஜி சைன் தீட்டா. அப்ப எம்ஜி காஸ் தீட்டா எதுக்கு இணையாயிருதுன்னா இழு விசைக்கு ஈக்குவலா இருக்கு, அல்லது இழு விசையை எம்ஜி காஸ் தீட்டா என்ன பண்ணுது, சமப்படுத்துன்னு சொல்றோம். எம்ஜி சைன் தீட்டாவின் காரணமாகத்தான் என்ன பண்ணுது, இது தொடர்ந்து இது வட்டப்பாதையில இயங்குது. அப்ப எம்ஜி சைன் தீட்டாங்கிற கூறு தான் இந்த பொருளை வந்து வட்டப்பாதையில இயக்குவதற்கு பயன்படுகிறது. அப்ப நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, mg sin theta அதோட மதிப்பு தான் என்னதுன்னா m at, t னா tangential acceleration, tangential னா அதாவது தொடுவியல் திசையின் வழியாக செயல்படக்கூடிய முடுக்கம். இந்த at யோட வேல்யூ என்ன அப்படின்னா minus dv by dt. ஏன் சார் மைனஸ் போறீங்க அப்படின்னா எதிர் முடுக்கம் அடையுது, திசைவேக மாறுபாட்டுக்கே தான் முடுக்கம் நமக்கு தெரியும். ஆனா ஏன் நான் மைனஸ் போடுறேன், இது எதிர் முடுக்கம் அடைகிறதுனா ஸ்பீடு குறையுதுன்னு அர்த்தம். மேல இருந்து கீழே வருது, வந்து திருப்பி என்ன பண்ணுது, மேல போற இடம் தான் இது, மேல போற இடத்துல திசை வேகம் என்ன ஆகும், குறையும். அப்ப திசை வேகம் குறையிறது தான் அந்த மைனஸ் வந்து காட்டுகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, இந்த எம்ஜி காஸ் தீட்டா நம்ம எடுத்துக்கிறோம். எம்ஜி காஸ் தீட்டாவுக்கும் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நிகர விசை, சப்போஸ் வந்து டி மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா, டி ஆனது எம்ஜி காஸ் தீட்டா கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு வச்சோம், அப்பதான் நிகர விசை கிடைக்கும். நிகர விசையினுடைய மதிப்பு என்னது, ஏஆர். ஏஆர்ங்கிறது இந்த பொருள் வட்டப்பாதையில இயங்குறதுனால இந்த நிகர விசை வந்து சுழி ஆயிடாது. ஏன்னா வட்டப்பாதையில இயங்குறதுனால ரேடியல் ஆக்சலரேஷன் இருக்கு, அதாவது ஆரத்தின் வழியாக ஒரு முடுக்கம் இருக்கிறது, இஸ் கால்ட் ரேடியல் ஆக்சலரேஷன். அந்த ரேடியல் ஆக்சலரேஷனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வி ஸ்கொயர் பை ஆர் நம்ம சொல்றோம். அப்ப டி மைனஸ் mg cos theta is equal to என்ன கிடைக்கும், m ar க்கு பதிலா v square by r கிடைக்கும். சோ இது ஒரு முக்கியமான ஒரு சமன்பாடு. இப்போ நம்ம அடுத்து என்ன, இது பொதுவான ஒரு மெக்கானிசம், எந்த விசையினால இந்த பொருளானது தொடர்ந்து இயங்குகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது கண்டினியூவஸா செங்குத்து பாதையில இயங்கணும் அப்படின்னா பாட்டம் பாயிண்ட்ல அதோட ஸ்பீடு என்ன இருக்கணும், டாப் பாயிண்ட்ல அதோட ஸ்பீடு வந்து என்ன இருக்கணும்ங்கறத பார்க்கறோம். சோ அப்ப அதுக்கு நம்ம இந்த படத்தை கொஞ்சம் திரும்ப ரீட்ரா பண்றேன்.
பட்டமார்க்கா ரைட் இது சென்டர் இது இது அடிப்புள்ளி இந்த பாயிண்ட் என்னது அடிப்புள்ளி அதாவது பாட்டம் பாயிண்ட் இது வந்து மேற்புள்ளி அதாவது டாப் பாயிண்ட் இப்ப பொருள் இந்த டைரக்ஷன்ல இயங்குது இங்க இந்த டைரக்ஷன்ல இயங்குது இங்க திசைவேகம் v2 இங்க திசைவேகம் v1 நம்ம எழுதுறோம் அடுத்து ஒரு ஆரம் r தெரியும் இங்க mgங்கற ஒரு விசை செயல்படுது இங்க இழு விசை செயல்படுது அதே போல மேல இருந்து இங்க கீழே பாத்தீங்கன்னா mgயும் சரி அதே போல tயும் சரி இந்த டென்ஷன் t1 இங்க டென்ஷன் t2 வச்சுக்கோம் ரெண்டுமே இது கீழ் நோக்கி தான் செயல்படும் இதுல mg கீழ் நோக்கி செயல்படுது t1 மேல் நோக்கி செயல்படுது v2 இந்த டைரக்ஷன் v1 இந்த டைரக்ஷன் இப்போ v1 உடைய மதிப்பையும் v2 உடைய மதிப்பையும் நாம என்ன பண்றோம் கண்டுபிடிக்கிறோம் சோ கொஞ்சம் கவனமா கவனிங்க எப்பவுமே நீங்க கவனமா தான் கவனிப்பீங்க கரெக்ட்டா சார் இல்லையா ரைட் இப்போ நாம பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் இந்த t புள்ளியில என்ன சமன்பாடு எழுதலாம் அப்படி சொன்னா t1 மேல் நோக்கி இருக்கு mg கீழ் நோக்கி இருக்கு அப்ப இது ரெண்டுக்கு முன்ன டிஃபரன்ஸ் அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சு நம்ம என்ன பண்ணலாம் இந்த சமன்பாடு நம்ம எழுதலாம் எப்பிடி வரைஞ்சு எழுத முடியும் ஏன்னா நேரடியாக கூட எழுதலாம் டி ஒன் மைனஸ் டி ஒன் மைனஸ் எம்ஜி ஓகேவா திஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது எம் வி ஒன் ஸ்கொயர் பை ஆர் ஏன்னா இங்க திசை வேகம் கீழே என்னது வி ஒன் அதே மாதிரி மேலே எழுதும் போது மேற்குள்ளில் எழுதும் போது சரி இங்க டி ஒன்னுக்கு மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டி ஒன் என்னது மைனஸ் எம்ஜி அந்த சைடு கொண்டு போயிரு பிளஸ் எம்ஜி பிளஸ் எம் வி ஒன் ஸ்கொயர் பை ஆர் இந்த சமன்பாடு ஒண்ணு வச்சுக்கலாம் இப்ப டி ஒன் மதிப்பு தெரிஞ்சிருச்சு மேற்புள்ளிக்கு வந்துருங்க மேற்புள்ளியில எப்படி எழுதுவீங்க ரெண்டுமே கீழ் நோக்கி செயல்படுதா அப்ப ரெண்டு என்ன பண்ணணும் கூட்டணும் ஒரே டைரக்ஷன் அப்ப டி டூ பிளஸ் எம்ஜி இஸ் ஈக்வல் டு என்ன வரும் எம் வி டூ ஸ்கொயர் பை ஆர் எம் வி டூ ஸ்கொயர் பை ஆர் ஓகேவா சோ அப்ப t2 உடைய மதிப்பு என்ன mg அந்த சைடு போனா மைனஸ் அப்ப m v2 ஸ்கொயர் பை r மைனஸ் mg அப்படி வந்து சோ இது சமன்பாடு ரெடி நோஷன் இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன நம்ம பார்க்கணும் அதாவது t1 மைனஸ் t2 உடைய மதிப்பு என்ன என்ன பண்ணலாம் இதுல இருந்து இத மைனஸ் பண்ணு மைனஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் இத எழுதிக்கிறேன் தட் இஸ் mg m v1 ஸ்கொயர் பை r இத மைனஸ் பண்ணும்போது இந்த டம் மைனஸ் ஆயிடும் m v2 ஸ்கொயர் பை r மைனஸ் r க்கு இது என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும் வெரி குட் இப்போ என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு டம்ல இருந்து இதுல இருந்து இதுல இருந்து என்ன பண்ணா இந்த m பை r நம்ம வெளிய எடுத்தலாமா m பை r நீங்க வெளிய எடுத்தீங்கனா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் இருக்கும் mg பிளஸ் mg ஓட வேல்யூ என்ன 2mg ஓகே சோ இதுதான் t1 மைனஸ் t2 நம்ம சொல்றோம் இது சமன்பாடு 3 ஓகே சோ ரெண்டு இழுவிசைகளுக்கும் இடையேயான அந்த வித்தியாசமானது இப்படிப்பட்ட ஒரு மதிப்பு நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு தேவை இந்த v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கறோம் அதுக்கு ஆற்றல் அழிவின்மை விதியை பயன்படுத்துறோம் யாரா சொல்லி பாப்பா ஆற்றல் அழிவு விதி என்ன அல்லது ஆற்றல் மாறா விதி பிரமைப்பினுடைய மொத்த ஆற்றல் மாறா டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ் இப்ப இந்த செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த பொருள் வந்து அதனுடைய மொத்த ஆற்றல் நான் சொல்றது சம் ஆஃப் பொட்டன்சியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி நிலை ஆற்றலை இயக்க ஆற்றலை கூட்டுறதுதான் அதனுடைய மொத்த ஆற்றலாக நம்ம பார்க்கலாம் இப்ப கீழ் புள்ளியில பாட்டம் பாயிண்ட்ல டோட்டல் எனர்ஜிங்கிறது நிலை ஆற்றல் பிளஸ் இயக்க ஆற்றல் ஆனா கீழ் புள்ளியில நிலையாற்றலுடைய மதிப்பு என்னவா இருக்கும் ஜீரோ இயக்காற்றலுடைய மதிப்பு 1 பை 2 எம் வி ஒன் ஸ்கொயர் ஜெனரல் ஃபார்முலா இயக்காற்றல் 1 பை 2 எம் வி ஸ்கொயர் அப்ப கீழ் புள்ளியில டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனட்டிக் எனர்ஜி இபி பிளஸ் ஜிகே சொல்றேன் அதுல இபி உடைய வேல்யூ அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி ஜீரோன்னு சொல்றேன் நான் சொல்றது கீழ் புள்ளியில கைனட்டிக் எனர்ஜி இகே உடைய மதிப்பு என்ன 1 by 2 mv1 square okay அதே மாதிரி இது வந்து பாட்டம் பாயிண்ட்ல டாப் பாயிண்ட்ல டாப் பாயிண்ட்ல டோட்டல் எனர்ஜி வந்து இது வந்து பாட்டம் வச்சுக்கோ அடிப்புள்ளில e பாட்டம் இது e டாப் டாப் பாயிண்ட்ல டோட்டல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இங்கே இருக்கும் mg hங்கறத தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி கீழ இருந்து அந்த பொருள் மேல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருக்கு இது ஒரு ஆரம் இது ஒரு ஆரமா r + r எவ்வளவு
ஆர் பிளஸ் ஆர் எவ்வளவு அப்ப டூ ஆர் ரைட் மேல போயிருக்கா அப்ப எஞ்சி இந்த ஹெச் போட வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம் டூ ஆர் போட்டுக்கலாம் பிளஸ் ஒன் பை டூ எம் அங்க கைனடிக் எனர்ஜி வந்து சோ டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ் மொத்த ஆர்டர் என்பது என்ன பண்ணாது மாறாது ஆற்றல் மாறா விதிப்படி மொத்த ஆற்றல் மாறாது அப்ப என்ன பண்ணணும் இந்த எனர்ஜியையும் இந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் சமப்படுத்தலாம் அப்ப 1 by 2 m v1 square equal to m g into 2 r plus 1 by 2 m v2 square very good இப்ப இத இந்த சைடு கொண்டு வந்தலாமா 1 by 2 m v1 square minus 1 by 2 m v2 square is equal to 2 m g r r 1 by 2 வெளியே எடுத்துடலாமா 1 by 2 வெளியே எடுத்தா என்ன வரும் 1 by 2 m கூட நீங்க வெளியே எடுத்துடலாம் அப்ப வந்து என்ன கிடைக்கும் v1 square minus v2 square கிடைக்கும் that is equal to 2 m g r r இப்ப இந்த m ஐ கேன்சல் பண்ணிடலாமா இந்த ரெண்டையும் இங்க கொண்டு போய் பெருக்கிடலாமா அப்ப v1 square minus v2 square உடைய மதிப்பு என்னன்னு சொல்லலாம் பார்க்கலாம் 4 g r இது ஒரு முக்கியமான சமன்பாடு நமக்கு கிடைக்குது இது சமன்பாடு 4 சோ இரண்டு திசைவேகங்களுடைய வர்க்கங்களுடைய வேறுபாடு வந்து 4 g r கிடைக்குது இந்த வேல்யூவை கொண்டு வந்து நாம சமன்பாடு 3ல நாம சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாப்போம் சோ t1 minus t2 is equal to yes m by r into v1 square minus v2 square 4 g r பிளஸ் அங்க ஏற்கனவே என்ன இருக்கு 2mg இருக்கு ஓகேவா சோ இந்த r r கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இதோட மதிப்பு 4mg பிளஸ் 2mg is equal to 6mg so t1 minus t2 னுடைய மதிப்பானது என்ன கிடைக்குது 6mg அப்படிங்கிறது கிடைக்குது ரெண்டு மேல இருக்கக்கூடிய இழுவிசையும் கீழ இருக்கும்போது உள்ள இழுவிசையினுடைய வேறுபாடு வந்து வேறுபாடு வந்து 6mg ஆ இருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதெல்லாம் நீட் ஜே எழுதுற பசங்களுக்கு இதெல்லாம் இன்டர்மீடியட் ஸ்டெப்ல இருந்தே க்வெஸ்சன் வரும் செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொருளுக்கு இழுவிசைகளுடைய வேறுபாடுடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது நம்ம 6mg ன்னு நம்ம இவ்வளவு தூரம் டெரைவ் பண்ணாம டக்கு என்ன பண்ணலாம் அந்த ஆன்சரை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது அப்படியே மேல் நோக்கி அது சுத்துது டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல மேல போக போக திசைவேகம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல திசைவேகம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா கீழே அப்ப அதுக்கு மினிமம் ஸ்பீடு அங்க என்ன இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்படி மினிமம் ஸ்பீடு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும்போது அங்க இழுவிசை என்ன ஆயிரும் கலர்ந்து விடும் இழுவிசை வந்து ஜீரோ ஆயிடும் அப்ப இழுவிசை டி டூ ஆனது ஜீரோவாக நாம் எடுத்துக்கொண்டால் டி டூ வந்து நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு பார்த்தா இருக்கு இல்லையா டி டூ டி டூ இங்க எழுதிருக்கோமா என்ன வரும் என்ன கிடைக்கும் அப்ப rg க்கு மேல கொண்டு போயிரு அப்ப v2 ஸ்கொயர் உடைய மதிப்பு என்ன rg அப்ப v2 ஸ்கொயர் rg னா v2 உடைய மதிப்போடவே ரூட் ஆஃப் rg புரியதா அப்ப மேல் புள்ளியில குறைந்தபட்ச திசைவேகம் என்னவா இருக்கணும் மினிமம் ஸ்பீடு அட்லீஸ்ட் இவ்வளவு இருக்கணும் அல்லது இதை விட அதிகமாக இருக்க வேண்டும் சோ தி கண்டிஷன் இஸ் v2 உடைய மதிப்பு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும் ரூட் ஆஃப் rg ஆக இருக்க வேண்டும் இது மேல் புள்ளியில ஓகே உனக்கு இப்ப வந்து வி டூ உடைய மதிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணிடலாம் வி ஒன் உடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் எப்படி நமக்கு தான் தெரியுமே வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் உடைய மதிப்போடவே எஸ் அதாவது வி ஒன் ஸ்கொயர் மைனஸ் வி டூ ஸ்கொயர் உடைய மதிப்பு வந்து ஃபோர் ஜி ஆர் இப்ப வி டூ உடைய வி டூ ஸ்கொயர் மதிப்பு என்ன ஆர் ஜி அப்ப வி ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் ஆர் ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஜி ஆர்
இதை நீங்க ஜிஆர் கூட வச்சுக்கலாம், ஈக்குவலா ஒரே மாதிரி இருக்கட்டும். அப்ப v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4gr + gr எவ்வளவு? 5gr. அப்ப v1 உடைய வேல்யூ எவ்வளவு? ரூட் ஆஃப் 5gr. அதே மாதிரி இந்த செங்குத்து வட்ட இயக்கம் தொடர்ந்து இயக்கணும் அப்படின்னா கீழ் புள்ளியில அதே மாதிரி குறைந்தபட்சம் இந்த திசை வேகத்தை விட அதிகமா இருக்கணும், அப்பதான் மேல போகாது. அப்ப v1 உடைய மதிப்பு கெட்டதனால் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5gr ஆக இருக்க வேண்டும். எனவே ஒரு செங்குத்து வட்ட இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொருளானது தொடர்ச்சியாக தனது முழுமையான வட்ட இயக்கத்தை நிறைவு செய்வதற்கு மேல் புள்ளியில ஒரு குறைந்தபட்ச திசைவேகம் இருக்க வேண்டும், அடிப்புள்ளியில ஒரு குறைந்தபட்ச திசைவேகம் இருக்க வேண்டும். அந்த ரெண்டு திசைவேகங்கள் இருந்தால் மட்டுமே அந்த பொருளானது என்ன பண்ண முடியும், தொடர்ச்சியான இயக்கத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறத வந்து இங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரியா புரியுதா? தேங்க்யூ.